ஒரு அதிக அளவில் நமக்கு மழை வரணும்னு சொன்னால் இரண்டே மாவட்டங்கள் தான் கடுமையாக பாதிக்கப்படும். மற்ற மாவட்டங்கள்லாம் இயல்பு நிலை தான், பயப்படுற அளவுக்கு பெரிதான மழை எதுவும் கிடையாது நண்பர்களே. அப்போ நமக்கு மழையே வராது அப்படின்னா கண்டிப்பாக மழை வரும், ஒரு மிதமான மழை காத்திருக்கு. இடியுடன் கூடிய கனமழையும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டத்தில் எப்போது கனமழை, எந்த நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த இரண்டு மாவட்டங்களை தவிர்த்து மீதமுள்ள மாவட்டங்களில் எப்போது மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நமக்கு வேணால் இரண்டு மாவட்டங்கள் மட்டும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கலாம். ஆனால் வரப்போகிற நாட்களில் நிறைய மாவட்டங்களில் பலத்த மழை அதிகரிக்க போகுது. எந்தெந்த தேதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க தான் போகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், ஏற்கனவே சொன்னது போல நீலகிரி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை அப்படிங்கிறது விடாமல் பதிவாகிட்டே தான் இருக்குது. என்னதான் நமக்கு வந்து அதி கனமழையிலேருந்து இப்போது கன முதல் மிக கனமழைங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. கடந்த நாட்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையாக பெய்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் இப்போ கன முதல் மிக கனமழையாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பதிவாகிட்டு தான் இருக்கு. நம்ம சொன்ன பகுதி தான் மழை வந்திருக்கு. குறிப்பாக அந்த குந்தா பகுதிகள் அவலாஞ்சிலாம் ரொம்ப பாதிக்கப்படும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த நீலகிரி மாவட்டத்தில் இந்த இடங்களில் கடுமையான பாதிப்புகள், நிலச்சரிவு, நிறைய இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நீலகிரியில் தொடர்ச்சியாக பல இடங்களிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறிலும் விட்டு விட்டு பெய்த பலத்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இரண்டு மாவட்டங்களில் மட்டும்தான் கனமழையே வருமாங்க? அப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது, அங்கெல்லாம் மழையே வராது அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புள்ளது. சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும். இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு வந்து மிக கனமழையெல்லாம் இல்லை, அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக இந்த இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஆகவே தென் தமிழகத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை உண்டு. ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற பகுதிகளில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அடுத்ததாக நம்ம கடலோர மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம், ஆனால் அதுவுமே ஒரு மிதமான மழை தான். இப்போது சொல்லக்கூடிய இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் கனமழை எப்போ ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போகுதுன்னா இந்த மாத இறுதியில், ஜூலை 26, 27, 28, 29 இந்த காலகட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு மழையே கிடையாத கடலோர மாவட்டத்துக்கு அப்படின்னா மழை இருக்கும், ஆனால் அது ஒரு லேசான மழையாகவும் மிதமான மழையாகவும் விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு. சில நேரங்களில் மாலை நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படும், காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிக்கும். இருந்தாலுமே கூட அந்த மிதமான மழையினுடைய தீவிரம் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டத்தில். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் காலை முதல் பகல் வரை லேசான வெயில் காணப்பட்டாலும் மாலை நேரங்கள் நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்குறதை நம்ம பார்க்க முடியும். அவ்வப்போது சில இடங்களில் மிதமான மழையும் நிச்சயமாக பதிவாகும். அதிகாலை நேரங்களில் கூட சாரல் மழையின சென்னை பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி பகலில் நல்ல வெயிலுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நிறைய பேர் தெரியப்படுத்தியிருந்தீங்க. பகலில் வெயில் வந்துகிட்டு இருக்கு, ஆனால் எங்களுக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்குது. மேகக்கூட்டங்கள் அங்கொன்று இங்கொன்றுமா தான் இருக்குது, பெரிதளவில் எங்களுக்கு வந்து மழை வந்து பதிவாகலை அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. மாத இறுதியில் கடலூர் மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் காத்திருக்கு, அதனால் மழை ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால்லாம் இந்த ஜூலை இறுதியில் உங்களுக்கு வந்து தீவிரமான மழை பொழிவுங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் இருக்கும், ஏதோ மழையே இல்லாதது போல தான் இருக்கும். ஓரிரு நாட்கள் பெய்த மழையே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இந்த மாத இறுதியில் வரக்கூடிய கனமழை பொறுத்தவரை ரொம்பவே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களிலும் நம்ம நிச்சயமாக நம்ம பார்க்க தான் போகிறோம். டெல்டா மாவட்டங்களிலும் இரவு அல்லது நள்ளிரவு நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழையாக நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது இந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ளே இந்த மழை அளவில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கூட சில இடங்களில் சாரல் மழை கிடைக்கும், சில இடங்களில் மிதமான மழை. ஒரே மாவட்டத்தில் இரண்டு விதமான மழை பொழிவும் நமக்கு வந்து பதிவாகும். எல்லா இடங்களிலும் சரி சமமாக நமக்கு மழை கிடைக்காது. வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் ஒரு தாழ்வு பகுதி வந்து கரையை கடக்கும் போது எல்லா இடங்களிலும்
நமக்கு மழை ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை கிடைக்கும். படிப்படியாக இந்த மாத இறுதியில் மாவட்டம் முழுவதும் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து நீடிக்கும். அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெல்டா விவசாயிகள் நிறைய பேர் கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க, நம்ம காவேரி நீர் வரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல காவேரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக நிறைய இடங்களில் நமக்கு வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. கபினி, கிருஷ்ணசாகர் போன்ற அணை பகுதிகளெல்லாம் ரொம்ப அதிகமான மழை கிடச்சிருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு வரும் நாட்களிலும் அந்த நீர்வரத்து அப்படிங்கிறது மேட்டூருக்கு அதிகரிக்க தொடங்கிரும். உள் மாவட்ட பகுதிகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, இதெல்லாம் வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள். இங்கெல்லாம் நமக்கு வந்து பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்படும். ஒரு மிக கனமழை, அதி கனமழை, அதி தீவிர கனமழை, ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தற்போதைக்கு உள் மாவட்டங்களில் வாய்ப்பு கிடையாது. அதனால நமக்கு வந்து அதிக அளவில் மழை எதுவும் எதிர்பார்த்துடாதீங்க. நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம், மாலை நேரங்களில் அந்த காற்றுடைய வேகம் கணிசமாக வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள்லாம் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் அவ்வப்போது மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் மாலை நேரங்களில் நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வரும் நாட்களிலும் அவ்வப்போது நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்தாலும் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை எப்போ அப்படின்னா, இந்த ஜூலை இறுதியில் உங்களுக்கு கனமழை அப்படிங்கிறது இந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் நமக்கு வந்து பெய்ய தொடங்கும். அடுத்தபடியாக இந்த மேட்டூர் அணை பகுதிகளில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பாருங்கள் இப்போவே நமக்கு கிட்டத்தட்ட 50,000 கனஅடிக்கு மேலே நமக்கு தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் ரெண்டுமே நீங்கள் வந்து இணைத்து பார்த்தா கூட 70,000 கனஅடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் 80-90, அப்புறம் படிப்படியாக 100,000 கனஅடி வரைக்கும் நீர் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நமக்கு பருவமழை தீவிரமடைய போனால் 1,50,000 கனஅடி வரைக்கும் கண்டிப்பாக திறக்க தான் போகிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. எதனால் இவ்வளோ நம்பிக்கையாக நம்ம தைரியமாக வந்து சொல்கிறோம் அப்படின்னா, பருவமழை அந்தளவுக்கு நமக்கு வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னுமே கூட கர்நாடகாவில் மழை குறையலாம் இல்லை, அங்கே வந்து படு மோசமான மழை பொழிவு. தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல, நமக்கு இயல்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்குது. இயல்பு வாழ்க்கை முடங்கி போகிற அளவுக்கு மழை பொழிவு கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில். நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு மழை பொழிவு அங்கே வந்து பதிவாகிட்டு இருக்கு. இது இன்னும் வரக்கூடிய நாட்களில் அந்த மாநிலங்களில் தொடர்ந்து நீடிக்கும். இதன் காரணமாக நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அணை பகுதிகள் எல்லாமே நிரம்பியாச்சு, எதுவுமே நிரம்பாமல் எதுவுமே கிடையாது, எல்லா அணைகளும் நிரம்பியாச்சு. வரும் நாட்களில் 100,000 கனஅடிக்கு மேலே நமக்கு நீர் வரத்தையும் எதிர்பார்க்குறோம். அப்புறம் ஆகஸ்ட் மாதங்களில் 1,50,000 கனஅடி வரைக்கும் நிச்சயமாக அந்த நீர் திறப்புகள்லாம் வந்து அதிகமாக அதிகரிக்கும். மேட்டூர் அணை நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்கு நண்பர்களே. அதனால தொடர்ந்து விவசாயிகள் நீங்க நம்பிக்கையோட தைரியமாக இருக்கலாம், அதிக அளவுல நமக்கு நீர் வரத்தும் வர தொடங்கி இருக்கு. இதை பத்தி நம்ம பல நாளா நம்ம பேசியிருக்கிறோம், பாருங்க எந்த அளவுக்கு தண்ணீர் திறப்பு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை விட்டு வைக்கல, அங்கே மட்டும்தான் அதிகமாக மழை வரும் போல இருக்குன்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. அடுத்து நமக்கு வடகிழக்கு பருவமழை தான், இந்த தென்மேற்கு பருவமழை இந்த ஒரு செப்டம்பர் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை மீண்டும் நிறைய கடலோர பகுதிகள், தமிழக கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்ல தான் போகிறோம். அதிக இடங்களில் வடகிழக்கு பருவமழையில் வெள்ளக்காடாக தான் மாறப்போகுது. தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலங்கள் இந்த வாட்டி அதிகமாக உருவாகி தமிழ்நாட்டில் கரையை கடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களே. மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் மட்டும் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டு வருகிறது.